இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தெலுக்கிந்தான் சாய்ந்த கோபுரத்தில் 300க்கும் மேற்பட்டோர் 2 தேசிய கொடியை பறக்கவிட்டனர். பேராக் தெலுக்கிந்தான் சாய்ந்த கோபுர சதுக்கத்தில் சனிக்கிழமை அன்று 300க்கும் மேற்பட்டோர் 2 தேசிய கொடியான ஜாலு கெமிலாங்கை பெருமையுடன் பறக்கவிட்டனர். முன்னதாக அங்கு நடைபெற்ற குவாண்டோங் அனைத்துலக கலாச்சார கொண்டாட்டத்தின் போது சீன சுற்றுப்பயணிகளால் சீன நாட்டு கொடிகள் பறக்கவிடப்பட்டதற்கு பதிலடியாக மலேசிய கொடிகள் பறக்கவிடப்பட்டன. தேசிய கீதமான நெகராகு, ஜாலுர் கெமிலாங் மற்றும் சயஹனக் மலேசியா போன்ற நாட்டுப்பற்று பாடல்களும் அதன் போது பங்கேற்பாளர்களால் பாடப்பட்டன. பேராக் மாநில பாஸ் கட்சி ஆணையரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான ரஸ்மன் ஜக்காரியாவும் அதில் பங்கேற்றனர். சீன கொடிகள் பறக்கவிட்ட சம்பவத்தை முன்னதாக கடுமையாக கண்டித்து அறிக்கை விட்டவர்களில் ரஸ்மானும் முக்கியமானவர் ஆவர். அந்த சம்பவம் தற்செயலாக நடந்ததென்றும் அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் குவாண்டாங் மாவட்ட பண்பாட்டு விழாவின் ஏற்பாட்டு குழு அறிக்கை வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஜெய் சாவ் இசை நிகழ்ச்சி நடத்த புக்கெட் ஜாலில் அரங்கிற்கு வெளியே பெண்ணுக்கு குழந்தை பிரசவம். கோலாலம்பூர் புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் தாய்வானிய பாப் இசை பாடகர் ஜெய் சாவின் இசை நிகழ்ச்சிக்கு வெளியே பெண் ஒருவர் குழந்தை பிரசவித்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சனிக்கிழமை மாலை அரங்கிற்கு வெளியே காத்திருந்த போது திடீரென அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. சுகப்பிரசவம் ஆனதும் கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்வதை வைரலான வீடியோவில் காண முடிந்தது. பிறகு தாயும் செய்யும் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றப்படுவதும் வீடியோவில் தெரிந்தது. ஒருவேளை பிறந்தது ஆண் குழந்தை என்றால் ஜெய்ஜாவின் சீன பெயரான ஜியூலினியே பெயராக வைத்துவிடும்படி வலைதளவாசிகள் அப்பெண்ணுக்கு ஆலோசனை கூறினர். ஜெய்ஜாவின் கார்னிவல் வேர்ல்ட் டூர் தொடரின் ஒரு பகுதியாக இந்த இசை நிகழ்ச்சி புக்கெட் ஜாலிலில் நடைபெற்றது. 50 குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை சிறப்பித்த E50 விருதளிப்பு விழா. நாட்டில் சிறந்து விளங்கும் 50 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சிறப்பிக்கும் வகையில் 24வது ஆண்டாக E50 என்டர்பிரைஸ் விருதளிப்பு நேற்றிரவு விமர்சையாக நடைபெற்றது. எஸ்எம்இ கார்ப் மற்றும் டெலாய்ட் மலேசியா இணைய ஏற்பாட்டில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சின் ஒத்துழைப்போடு விருது விழா நடைபெற்றது. அதில் 50 நிறுவனங்கள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டன. அவற்றில் முதல் 10 விருதுகள் முதன்மை விருந்துகளாகும். E50 சிறந்த பெண் தொழில் முனைவர் விருது, E50 சிறந்த ஏற்றுமதியாளர் விருது, E50 சிறந்த ESG நடைமுறை அதாவது சுற்றுச்சூழல் சமூகம் நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனம் என கூடுதலாக 3 சிறப்பு விருதுகளும் இவ்வரை வழங்கப்பட்டன. விருது பெற்ற பெருவாரியான நிறுவனங்கள் கிளான் பள்ளத்தாக்கில் சேவை துறையில் ஈடுபட்டு வருவதோடு ஸ்கோர் திட்டத்தின் கீழ் 4 நட்சத்திர தர அந்தஸ்து பெற்றவையாகும். இவ்வாண்டு சிறப்பம்சமாக E50 விருது பெறும் நிறுவனங்களில் 32 விழுக்காடு அல்லது 16 நிறுவனங்கள் பெண்களுக்கு சொந்தமானதாகும். தொழில் முனைப்போர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஈவான் பெனடிக், துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், எஸ்எம்இ கார்ப் தலைவர் தான் ஸ்ரீ பெனடிக் டாம் உள்ளிட்ட பிரமுகர்கள் அதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போர்டிக்சன் கடற்கரையில் நவம்பர் 18க்கு பிறகு நீல கூடாரங்களுக்கு இடமில்லை. போர்டிக்சன் கடற்கரையில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பிரச்சனையாக உருவெடுத்திருந்த நீல நிற கூடார வாடகை தொழில் நவம்பர் 18ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுகிறது. தெலுக்கெமாங் கடற்கரை, தஞ்சோங் பீரு கடற்கரை, சர்மிங் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரைகள் அந்த உத்தரவு உட்படுத்தியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கடற்கரைகளில் கூடார விற்பனையை மேம்படுத்தும் நடவடிக்கையாக போர்டிக்சன் நகராண்மை கழகம் MBPD வெளியிட்ட அந்த நோட்டீஸ் உத்தரவு சமூக ஊடகங்களிலும் வைரலாகியுள்ளது. குறிப்பிட்ட தேதிக்குள் வியாபார தடங்களை அனைத்து கூடாரங்களும் மேசை நாற்காலிகள் நிழற்குடை சேமிப்பு கிடங்கு போன்ற உபகரணங்களும் துப்புரவு செய்யப்பட வேண்டும். தெலுக்கெமாங்கில் அந்த நீல நிற கூடாரங்கள் வாடகைக்கு விடும் நடவடிக்கைகள் உல்லாச தலம் போன்ற போர்டிக்சன் கடற்கரையின் பெயருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதும் அத்தரவுக்கான காரணங்களின் ஒன்றாக MPPD பட்டியலிடப்பட்டுள்ளது. அதோடு வியாபாரிகளில் சிலர் கடற்கரையை பயன்படுத்துவதிலிருந்து பொதுமக்களை விரட்டியடைக்கும் செயலும் நிலைமையை மோசமாக்கியுள்ளது. நவம்பர் 18க்கு பிறகும் கடற்கரையில் மேற்கொண்ட பொருட்கள் தொடர்ந்து காணப்பட்டால் அவை நகராண்மை கழகம் அழித்துவிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
பள்ளி பராமரிப்பு திட்டத்தில் 6 லட்சம் ரிங்கிட் ஊழல், சபா மாநில கல்வி இலாக்காவின் இரு மூத்த அதிகாரிகள் கைது. சபா கூடாட்டில் பள்ளி பராமரிப்பு குத்தகை தொடர்பில் 6 லட்சம் ரிங்கிட்டை லஞ்சமாக வாங்கியதன் பேரில் மாவட்ட கல்வி இலாக்காவின் மூத்த அதிகாரிகளான ஓர் ஆணும் பெண்ணும் MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 40 வயது மதிக்கத்தக்க அவ்விருவரும் சபா MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்த போது கைதாக்கினர். விசாரணைக்காக இருவரும் அக்டோபர் 30 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட கல்வி இலாக்காவிடம் 45,000 ரிங்கிட் போலி கோரிக்கையை சமர்ப்பித்த வர்த்தகர் முன்னதாக கைதானதை தொடர்ந்து இந்த இரு உயர் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். 2009 MACC சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக சபா MACC இயக்குனர் டத்தோ எஸ் கருணாநிதி தெரிவித்தார். கூடாட் மாவட்ட கல்வி இலாக்கா அளவில் பள்ளி நிதிகள் கும்பலொன்றால் மோசடி செய்யப்படுவதாக கூடாட் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் மக்களவையில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. குடிநுழைவு அதிகாரிகளிடம் இருந்து தப்பியோடும் முயற்சியில் கழிவறை கண்ணாடியில் சிக்கிக்கொண்ட வங்காளதேச ஆடவர். குவாலத்திரங்கானுவில் சோதனைக்கு வந்த குடிநுழைவுத்துறை அதிகாரிகளிடம் சிக்குவதிலிருந்து தப்பு முயற்சியில் வங்காளதேச ஆடவர் கழிவறை கண்ணாடியில் மாட்டிக்கொண்டார். வெறும் கைலியுடன் கண்ணாடியில் ஏறி குதித்து தப்ப முயன்றவர் சற்று பெரிய உடல் அமைப்பை கொண்டிருந்ததால் அதில் சிக்கிக் கொண்டார். வெளியே வர முடியாமல் தொங்கிக் கொண்டு தவித்தவரை குடிநுழைவு அதிகாரிகள் ஏணியை கொண்டு ஒரு வழியாக கீழே இறக்கினர். மாறாங் குவாலநேரு சுற்று வட்டாரங்களில் கட்டுமான தொழிலாளர்களாக வேலை கொண்டு வந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு தங்கி வந்த 35 பேரில் அந்த வங்காளதேசியும் அடங்குவர். அடுக்குமாடியின் 2வது 3வது மாடிகளுக்கு செல்லும் அனைத்து அவசர படிக்கட்டுகளையும் லிப்டையும் அதிகாரிகள் முன்கூட்டியே சுற்றி வளைத்து விட்டதால் தப்பியோட முயன்ற சிலரின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. 13 வயதினர் இருவர் உட்பட மொத்தமாக 218 பேர் சோதனையிட்டதில் 35 பேர் கைதாகினர். முறையான பயணப்பத்திரம் இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்கான கைதான அனைவரும் அஜில் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். இஸ்ரேலின் அட்டூழியம் தொடர்ந்தால் வட காசாவே மயானமாகும், ஐநா எச்சரிக்கை. வட காசாவில் உள்ள மொத்த மக்களும் கொல்லப்படும் அபாயத்தில் இருப்பதாக ஐநா மனிதநேய உதவியின் உயரதிகாரி எச்சரித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக அங்கு இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அவ்வெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள் தாக்கப்பட்டு பணியாளர்கள் கைது செய்யப்படுகின்றனர். சுகாதார பராமரிப்பு வசதிகளையும் கட்டமைப்புகளையும் இஸ்ரேல் தாக்கி அழித்து வருவதால் சுகாதார பராமரிப்புக்கு பெரும் மருடல் ஏற்பட்டுள்ளது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவதில் இருந்தும் மீட்பு படையினர் தடுக்கப்படுகின்றனர். பாதுகாப்புக்காக மக்கள் தங்கியிருந்த இடங்கள் காலி செய்யப்பட்டு தீ வைக்கப்படுகின்றன. குடும்பங்களை பிரித்து ஆண்களையும் சிறுவர்களையும் ட்ரக் வாகனங்களில் தூக்கி போட்டு இஸ்ரேலிய படைகள் அழைத்து செல்கின்றன. இஸ்ரேலின் இந்த அட்டூழியத்தால் இந்த சில வாரங்களில் மட்டும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மீண்டும் தப்பி ஓட வேண்டியுள்ளது. போர் நிறுத்தம் ஏற்படவில்லை என்றால் வட காசாவை மயானமாகிவிடும் என அந்த உயர் அதிகாரி கவலை தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்ததிலிருந்து பெண்கள் குழந்தைகள் உட்பட இதுவரை 43,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஜலுதொங்கில் 12வது மாடியில் இருந்து தவறி விழுந்த 4 வயது சிறுவன். பினாங்கு ஜலுதொங் அருகே லெபோ தெங்கு குடின் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 12வது மாடியில் இருந்து 4 வயது சிறுவன் தவறி விழுந்து படுகாயம் அடைந்தார். சனிக்கிழமை காலை 9:20 அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. 7வது மாடியின் கான்கிரீட் கூரையின் பேரன் விழுந்த போது அவனது 63 வயது பாட்டி குடியல் அருகில் எழுந்துள்ளார். வீட்டின் முதன்மை படுக்கை அறையில் கண்ணாடிக்கு அருகில் போடப்பட்டிருந்த கட்டிலில் இருந்து சிறுவன் விழுந்திருப்பது போலீசின் தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. படுகாயமடைந்த சிறுவன் பினாங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். 2001 சிறார் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.